எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக அதிக ரத்த அழுத்தம், அதிக சர்க்கரை, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ரெண்டும் அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு மட்டும் அதிகமாக இருக்கும், சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஜென்ரலாக அதிக ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் டாக்டர்கள் சொல்கிறது உப்பு குறைவாக எடுத்துக்கங்க, உங்கள் சாப்பாட்டில் உணவில் உப்பை குறைங்க அப்படின்னு சொல்லுவோம். உப்பு குறைவாக எடுத்துக்கிறதுனா எவ்வளோ தெரியுங்களா? நான் ஏற்கனவே டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன்லாம் வச்சுருப்பேன். இது டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவு கூட 15 ml. ஆனால் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக பிபி வந்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு தான் உப்பு எடுத்துக்க முடியும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், சட்னி சாப்பிட்றோம், எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம உப்பு குழம்புல சேர்க்குறோம், சட்னியில் சேர்க்குறோம், எல்லாத்துலேயுமே. நம்ம தயிர் சாதத்துக்கும் உப்பு சேர்த்தாமல் சாப்பிட முடியாது, இட்லி தோசை மாவு தோசையில் உப்பு சேர்க்காமல் இருக்க முடியாது. ஆக மொத்தம் நம்ம சாப்பிடக்கூடிய தென்னிந்திய உணவுகள் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்க்காம நம்மளால சாப்பிட்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அதுலேயும் 5 ml உப்பை வச்சு நம்ம சாப்பாட்டு முறையை, உணவு முறையை அமைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது இம்பாசிபிள். ஏன்னா ஹோட்டலில் உப்புகள் ஜென்ரலாகவே அதிகம். நம்ம வீட்டில் சேர்க்கறத விட உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்டு இருக்கும். உணவுப் பொருட்கள் சீக்கிரம் கிடாமல் இருக்கணும், நல்லா சுவையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சூழ்நிலையில் இவ்வளோ கம்மியாக ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறீங்களே டாக்டர்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக ரத்த கொதிப்புக்கு காரணம் ரத்த நாளங்களில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. நாளங்களில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ இதயம்லேருந்து இந்த சிவப்பு கலரில் போகிறது எல்லாமே நல்ல ரத்தம், அதாவது ஆக்சிஜன் கொண்ட ரத்தம் இடது இதயத்திலேருந்து உடம்பு முழுக்க போகும். உடம்பு முழுக்க போகி கடைசியாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கொடுத்ததுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு, இந்த நீல நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தம், ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். ஸோ இது திருப்பி இதயத்துக்கு தான் வரும். வலது பக்கம் இதயத்துக்கு அங்கேருந்து நுரையீரலுக்குள்ளே போய் திருப்பி ஆக்சிஜனை ஏற்றிக்கிட்டு திருப்பி இடது பக்கம் போய் உடம்பு முழுக்க இந்த பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் உப்போட ரோல் என்ன? உப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு தேவையான நீரை அதிகரிக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, தண்ணீர் தொட்டி இருக்கு. இந்த மாதிரி தண்ணீர் தொட்டி இருக்கலாம், சிமெண்டட் தண்ணீர் தொட்டி இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கு. மேலேருந்து அந்த தண்ணீர் தொட்டி மூலமாக கீழே சின்ன சின்ன குழாய்கள் வழியாக தண்ணீர் கீழே இறக்கப்பட்டு கடைசியாக நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு, குளிக்கிற இடத்துக்கு, கிச்சனுக்குலாம் இந்த தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல்டாக வர மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த தொட்டியோட கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளோ அளவுக்கு தான் நம்மளால் தண்ணீரை இதில் நிரப்பி வைக்க முடியும். தண்ணீர் டேப்பை ஓப்பன் பண்ணும்போது அந்த அழுத்தம் தான் நம்மளுக்கு டேப்லேருந்து தண்ணீர் வெளியே வரதுக்கு உதவி செய்யுது. அதே சமயம் இந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணீர் ஏற்றிட்டோம், தேவைக்கு மேலேயும் தண்ணீர் ஏற்றிட்டோம் அப்படின்னா, கீழே இருக்கிற டேப்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணீர் வெளியே தான் வந்தாகணும் இல்லையா? தொட்டியை விட்டு வெளியே வந்தாகணும். இல்லைன்னா கீழே டேப்பை திறந்து விடணும். டேப்பை நல்லா திறந்து விட்டிங்கன்னா தண்ணீர், அது எக்ஸ்ட்ரா தண்ணீர் கீழே போயிடும். ஸோ இது அதிகமாக இந்த தொட்டிக்குள்ளே வால்யூம் ஆஃப் வாட்டர், தண்ணீர் அதிகமாகும் போது, இதே உடம்புக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு தோராயமாக 5.5 லிட்டர் ரத்தம் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த 5.5 லிட்டர் ரத்தத்தில் ஒரு 100 ml 200 ml எக்ஸ்ட்ராவாக இந்த ரத்தத்தோட வால்யூம் அளவு அதிகரிக்குதுன்னா என்ன ஆகுது? அப்போ எங்கே போகும் நம்ம ரத்தத்தில்? யோசிச்சு பாருங்கள், இங்கே தொட்டி சிஸ்டம் இருக்குது. ஒன்று தொட்டியை விட்டு வெளியே வரலாம், இல்லை டேப் வழியாக கீழே போகலாம். நம்ம உடம்புல அப்படி என்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தொட்டி இதயம், அந்த இதயம் நிரம்பி வெளியே வழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருப்பி நம்ம உடம்புக்குள்ளாரையே தான் அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். யூரின் வழியாக நம்ம நீர் வெளியே போகுது, டேப் மாதிரி யூரின் வழியாக நீர் வெளியே போகுது அப்படின்னாலும் உடம்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவு தான் அது ரெகுலேட் பண்ணும். அது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம். கிட்னி கரெக்டான அளவில் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா, அதிகமான ரத்தம் நம்ம பாடிக்குள்ளே வந்துட்டாலும் அது சிறுநீர் மூலமாக வெளியேறக்கூடிய சான்சஸ் கிடைச்சிடுது. அதே சமயம் இந்த இரத்த கொதிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது அவங்களால போதுமான அளவு நீரை வெளியேற்ற முடியாது, உடம்பை விட்டு யூரின் மூலமாக வெளியேறாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரத்தத்தில் சோடியமோட அளவுகளும் அதிகரிக்கும். ரத்தத்தில் சோடியமோட அளவுகள் அதிகரிக்கும் போது நம்ம உப்பு மூலமாக சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு, இந்த உப்பும் சேரும்போது இதெல்லாம் சேரும்போது ரத்த அழுத்தம் மேன்மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா உடம்புக்குள்ள சுத்தக்கூடிய அந்த வால்யூம் வந்து அதிகமாகிட்டே போகுது. இது ரத்த அழுத்தத்தை உண்டாகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக இப்போ நீங்கள் உப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த இதயம் வந்து அதிகமான லோடு கொடுத்து அதிகமான லோடில் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் எவ்வளோ நாள் இந்த இதயம் அதிகமான லோடு தாங்கும்? போக போக இந்த இதயத்தோட சுவர்கள் விரிவடைகிறது, ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது போன்ற விஷயங்கள் நடக்குது. இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து ரொம்ப நாள் ஆகும்போது இதய குழாய்கள் ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகுது, கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகுது, அந்த இதயத்துக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள்ல வந்து கொழுப்பு படிதல் போன்ற பிரச்சனைகள் நடக்குது, கிட்னியால் அதிக லோடு தாங்க முடியல, போக போக கிட்னியோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இது எல்லா பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரத்த நாளங்கள்ங்கிறது உங்க உடம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குழாய்கள். இந்த குழாய்களுக்கு அழுத்தம் என்றைக்குமே கொடுக்கக்கூடாது, அதிகரிக்கக்கூடாதுங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். ஆக இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 5 கிராம் உப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய ப்ரெஷர் மாறுபாடாக உண்டாக்குது. இந்த மாதிரி 5 கிராம் மட்டும் சாப்பிடும்போது எப்படி நம்ம உடம்புல ப்ரெஷர்கள் குறையுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உப்பு மட்டும்தான் காரணமாக ரத்த கொதிப்புக்கு கண்டிப்பாக கிடையாது. ரத்த அழுத்தம் அதிகரிக்க சாப்பிட்டுட்டா அதிகரிக்குங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டென்ஷன் ஆகிறோம், ஃபுல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ரத்த நாளங்கள் பாதிக்கும். வேலையில் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்னு கிடையாது, வீட்டில் சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய காரணங்கள், ஜீன்ஸ், ஜெனடிக்ஸ், இந்த ஜீன்ஸ் குரோமோசோம்குள்ளார ஏகப்பட்ட ஜீன்ஸ் இருக்குது. இந்த ஜீன்ஸுக்குள்ளார அவங்க அப்பா அம்மா கொடுத்த ஜீன்ஸுக்குள்ளார ரத்த கொதிப்பு உண்டாக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கலாம். அப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா நம்ம உடல் எடை அதிகரிக்க பிபியோட அளவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உடல் எடை குறைக்கும் போது பிபி அளவுகளும் குறையும். ஏன்னா இதயத்தோட வேலைப்பளும் அதிகம். இப்போ உடம்பு சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் கம்மி. இப்போ பெரிய உடம்பு ஆக நல்ல இதயம் நல்லா பம்ப் பண்ண வேண்டியிருக்கு, ரத்தத்தை ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ வேலைப்பளு அதிகரிக்கிறதுங்களா இதயத்துக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரத்த அழுத்தமும் அதிகரிக்குது. அதனால் உப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எடை குறைத்தல், உடற்பயிற்சிகள் மூலமாக எடை குறைக்கிறது, கூடவே வந்து ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கிறது, தியான பயிற்சி, யோகா பயிற்சி போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். ஒருத்தருக்கு பிபி ஆல்ரெடி வந்துருச்சுன்னா அது ரொம்ப தேவையான விஷயம். நம்ம மெடிடேஷனுக்கு ஒரு தனி டைம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், இரவு 10 நிமிஷம்னு டெடிக்கேட்டட் டைம் கொடுக்குறோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் இருக்குது, அதில் வெறும் 10, 20 நிமிஷம் நம்மளால் தர முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. தர முடிஞ்சிச்சுன்னா அதோட பெனிஃபிட் நிறைய இருக்குது. ஆனால் யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதே கிடையாது. அடுத்து இப்போ உணவுகளுக்குள்ள வரும். என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறது முக்கியம். முக்கியமாக அதை உப்பை பற்றி நம்ம பேசுகிறீங்க. பட் ஃப்ரைடு, நல்லா எண்ணெயில் பொரிக்கப்பட்ட விஷயங்கள், இப்போ வந்து ஒரு முட்டையவே வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றோன்னா அது நல்லது. இதே முட்டையை நம்ம ஆம்லேட் பண்ணி சாப்பிட்றோம், முட்டை பொரியலாக சாப்பிட்றோம், எந்த வகையில் நீங்கள் அதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் வறுத்து எடுத்தாலும் அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. எண்ணெயோட அளவுகள் வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே குறைவாக இருக்கணும். எந்த எண்ணெய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அது வந்து ஆலிவ் ஆயிலாக வேணாலும் இருக்கலாம், இல்லை கல்லெண்ணெய் வேணாலும் இருக்கலாம், நெய்யாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாங்க. ஆனால் அது வந்து குவான்டிட்டி தான் இங்கே முக்கியம். நம்ம வந்து இதுவுமே வந்து ஒரு 5 ml அப்படிங்கிறதுல வந்து ஒரு 5 ml எப்படி உப்பை காமிச்சனோ அதே மாதிரி எண்ணெயுமே இந்த 5 ml ஸ்பூனில் எடுத்திங்கன்னா அது ஒருத்தருக்கு தேவையான எண்ணெய் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு 5 ml எண்ணெயில் நம்மளுக்கு 45 to 50 கலோரிகள் இருக்குது. இது டேபிள் ஸ்பூன். இதில் 15 ml ஆயில் எடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமாக 150 கலோரிஸ். இந்த எண்ணெயோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆவரேஜ் கலோரி அளவுகள் அப்படிங்கிறது 2000 கலோரிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2000 கலோரிகள் தான் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக தேவைப்படும். பட் இது வந்து கூடலாம் குறையலாம், ஒருத்தரோட வயசு, அவங்களோட ஆக்டிவிட்டி, என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2000 கலோரியில் வந்து ஒரு நாளைக்கு காலையில் வந்து ஒரு 500 கலோரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைங்க. மதியானம் ஒரு 600 கலோரிகள் எடுத்துக்கிறோம். நைட் ஒரு 500 கலோரிகள் எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு 1600 கலோரிகள் காலை மதியம் இரவு சாப்பிடும்போது. இது இல்லாமல் மதியானம் அதாவது வேறு ஏதாவது டீ காஃபி போன்ற விஷயங்கள் குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் 200 கலோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 கலோரிகள் மொத்தம் வந்துடுது. இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவோட கலோரி அளவுகள் 500 இருக்கணும். அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த ஸ்பூனில், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒரு இட்லி சாப்பிட்றோம், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இட்லி பொடியை போட்டுக்கிறோம். பொடியும் நல்ல விஷயம்தான். ஏன்னா பொடி வந்து நல்ல பருப்புகள் போட்டு செய்ய போகிறோம், அரைச்சி வச்சுருப்போம். ஆனால் அந்த பொடியில் எண்ணெயை சேர்த்தி ஆகணும். நம்ம ஒரு 5 ml ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம், அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா 3 ஸ்பூன் எண்ணெய் நினைச்சுனா 1 ஸ்பூன் எண்ணெய்க்கு 50 கலோரி அப்ராக்சிமேட்டாக. 3 ஸ்பூனுக்கு வந்து 150 கலோரிகள் வெறும் எண்ணெய் மூலமாக மட்டுமே உங்களுக்கு வந்து உடம்புக்குள்ளே சேருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, வெறும் 3 ஸ்பூன் சேர்த்ததுனால. இதே வந்து கூடவே வந்து இட்லி பொடி கூடவே வந்து வேறு ஏதாவது நம்ம தோசைக்கும் எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். தோசைக்கு 1 ஸ்பூன் எண்ணெய். ஸோ நம்ம வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்றோம், அப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் அதெல்லாம் ஊற்றுறோம். அப்போ அந்த தோசைக்கு 150 150 300 கலோரி, அதாவது 500ல 300 கலோரி வெறும் எண்ணெய் மூலமாகவே உங்கள் உடம்புக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் தான் அந்த மாவுச்சத்து, தோசையில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து, உளுந்து புரதச்சத்து, அப்புறம் சாம்பாரில் இருக்கக்கூடிய பருப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய புரதச்சத்து, இந்த கலோரிகள்லாம் இன்னும் நம்ம சேர்த்தவே இல்லை. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து எண்ணெயை வந்து எந்த எண்ணெய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. இப்போ இட்லி பொடியே சாப்பிட்றதா இருந்தாலுமே வந்து கொஞ்சமாக குறைவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா முடிஞ்சளவு எண்ணெய் இல்லாமையே சாம்பாரோடவே அதை மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். எண்ணெய் அளவுகளை குறைச்சாகணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அந்த ஆரோக்கியமான உணவுகளை எந்த வகையில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரொம்ப டீப்பாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளே அறியாமல் நம்ம உடம்புக்குள்ள நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறோம், நம்ம நிறைய கலோரிகளை சேர்த்துக்கிறோம். இந்த கலோரிகள் தான் பிற்காலத்தில் அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரத்த அழுத்த பிரச்சனை அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி பிரச்சனையாக மாறிடுது அப்படிங்கிறதுனால இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பொரித்த உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லாது. எண்ணெயிலேயே போட்டு வறுத்து எடுக்கும்போது அந்த எண்ணெய் என்ன அப்படியே இருக்குது, அப்படியே எண்ணெயோட அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. சிக்கன் 65 பொரிக்கிறீங்க, இல்லை பஜ்ஜி போண்டா பொரிக்கிறீங்க, பொறிக்க பொறிக்க அந்த எண்ணெயோட அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் அந்த எண்ணெயை திருப்பி ஊற்றி ரீஃபில் பண்ணி அடுத்த அடசல் திருப்பி போண்டாவோ பஜ்ஜியோ செய்கிறீங்க. அப்போ அந்த எண்ணெயெல்லாம் எங்கே போச்சு? பஜ்ஜி போண்டாக்குள்ளே போச்சு. அந்த பஜ்ஜி போண்டா எங்கே போச்சு? உங்கள் வாய்க்குள்ளே போச்சு. ஆக பொரித்த உணவுகள் வந்து சாதாரணமாக நம்ம உடம்புக்குள்ளார விடுகிடுன்னு போய் எண்ணெய்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இங்கே கான்செப்ட். பொரித்த உணவுகள் அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் பால் சார்ந்த இந்த சீஸ் போன்ற பொருட்கள், வெண்ணெய், இதுலையுமே கூட நம்மளுக்கு கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேலே ஆல்கஹால், மது பழக்கமும் புகைப்பழக்கமும் கட்டாயம் நம்ம ரத்த கொழுப்புகளை அதிகரிக்கும். அடுத்து என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம்? இப்போ வந்து பால் சார்ந்த பொருள், சீஸு, அதெல்லாம் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி வெறும் பால் இல்லை தயிர் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணாது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு தேவை. தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு தேவை. ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ரொட்டீனாக நம்ம பவல் ஹேபிட்ஸு மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ரத்த அழுத்த அளவுகளும் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படிங்கிறதுனால தயிர்லாம் ரெகுலராக சேர்த்துக்கிறது முக்கியம். அடுத்து காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே சாப்பிட்லாம். கீரைகள் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும். பீட்ரூட் எடுத்துக்கணும், முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காய்கறிகள் முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி உப்பு சோடியம் பிரச்சனைகள். இந்த காய்கறிகளில் வந்து சோடியத்தை விட பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது சோடியத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது, அதாவது சோடியத்துக்கு ஆப்போசிட் ஆக்ஷன். சோடியம் வந்து வால்யூம் அதிகப்படுத்துறதுன்னா பொட்டாசியம் வால்யூமாக கம்மி பண்ணும். சோடியம் வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறதுன்னா பொட்டாசியம் நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கும். அந்த பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இந்த காய்கறிகளில் இருக்கு. முட்டைக்கோசு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கோவக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், நூல்கோல், பாகற்காய், சவ், மஞ்சள் முள்ளங்கி, கொத்தவரங்காய், வெள்ளரிக்காய், மக்காச்சோளம், இவன் கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, புளிச்சக்கீரை, பச்சை அவரை, முளைக்கீரை, காராமணி, தட்டைப்பயிறு, காளான், புதினா, பட்டாணி, பச்சை பட்டாணி, வாழைப்பூ, வாழைத்தண்டு, புடலங்காய், மசாலக்கீரை. லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. நம்ம இந்த காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே இதில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, தர்பூசணி கூட, கொய்யாப்பழம், அன்னாசி, வைட்டமின் சி நிறைந்த மற்ற பழங்கள் இருக்கு இல்லையா, எலுமிச்சை, ஆரஞ்சு, இதெல்லாம் வைட்டமின் சி நிறைந்தது. ஸோ இந்த மாதிரி பழங்கள் குறிப்பாக வந்து பிபி குறையறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது எல்லாமே பழங்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரக்டோஸ் அதிகமுள்ள பழங்கள். சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் ஒரு துண்டு அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கணும், ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். கொய்யாப்பழம் அப்படின்லாம் இருக்குன்னா அது வந்து ஹாஃப் கொய்யாப்பழம், இல்லை கொய்யாப்பழம் செங்காயாக சாப்பிட்றது, பழத்தை விட கொய்யாக்காவாக சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் சர்க்கரை அளவுகளையும் ஏற்றாது, பிபிக்கும் நல்லது. அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களில் வந்து அதாவது எப்படி நம்ம அதை நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறோங்கிறது தான் இங்கே முக்கியம். முட்டையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாயில்டு எக்காக இருந்தால் தான் அவித்த முட்டை பெஸ்ட், வேறு எதுவுமே ஒஸ்ட். அது இல்லாமல் சிக்கன் ஃபிஷ்ஷு இது சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து குழம்பில் நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுங்கிறது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதையே நம்ம சிக்கன் 65 ஆகவும் ஃபிஷ் பார்பிக்யூவாகவும் சாப்பிடும்போது தான் பிரச்சனைகள் உருவாகுது. ரொம்ப தீய விடுறதும் தப்பு, ரொம்ப எண்ணெயில் போடுறதும் தப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஆனால் இதை வந்து ஒரு குழம்புல வேக வைத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல புரத சத்து தான் கிடைக்குது, எந்த தீங்கும் ஏற்படாது. நம்மளுக்கு குவான்டிட்டி பேலன்ஸ் உணவு முறையில் சரியான அளவில் எடுத்துக்கணும். ஆனால் ஆட்டு இறைச்சி அதுக்கு மேலே அந்த ரெட் மீட் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், மிக அதிக கொழுப்பு சத்து நிறைந்ததுனால இது நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இது இல்லாமல் இந்த பீன்ஸ் வகைகள் எல்லா விதமான கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, ராஜ்மா பீன்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த பருப்புகள், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள். புரதச்சத்து நல்லாயிருக்கு. வெஜிடேரியன் சோர்ஸஸ் ஆஃப் புரோட்டீன், சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு புரதம் இதன் மூலமாக கிடைக்குது. புரதம், சர்க்கரை, இரத்த கொதிப்பு இருக்கிற எல்லாருக்குமே தேவையான ஒரு சத்து. அரிசி, பழுப்பு அரிசி, குதிரைவாளி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பல விதமான ஆரோக்கியமான அரிசி வகைகள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இதெல்லாமே ரொட்டீன் எடுத்துக்கிறது, ஒரு அரிசி எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாதுங்க. நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் முக்கியம். ஒரு கப் அளவில் எடுத்துக்கிறோம், அது வந்து எந்த விதமான ஹோல் கிரெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது வந்து குவான்டிட்டி அளவுகள் ரொம்ப முக்கியம், எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறது. கண்டிப்பாக சிறுதானியங்கள்லாம் இந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பல சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, இப்போ திணை, சாமை, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம பிபி உள்ளவங்க சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு சீரியல் வகைகள். மாவுச்சத்து இருக்கு, ஆனால் இது கரெக்டான மாவுச்சத்து, ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது. ரத்த கொதிப்பு இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் சிறுதானியங்களும், இந்த எல்லா விதமான அரிசிகளும். இது இல்லாமல் ஈவன் குளூட்டன் அலர்ஜி இல்லாதவங்க சப்பாத்தியுமே எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது தான் முக்கியம். எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் மாற்றி மாற்றி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு உணவுனால இந்த பிரச்சனை குறைஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. எத்தனையோ உணவுகள் இருக்குது, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிற கான்செப்ட் தான் முக்கியம். கடைசியாக நம்ம சேர்க்க மறக்கக்கூடிய சில உணவுகள் இதுதான் தான் விதைகள். பூசணி விதைகள், சியா விதைகள், வெள்ளரி விதைகள், ஆளி விதைகள், இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து நம்ம ஒரு 5 கிராம் அப்படிங்கிற அளவு எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஒரு சத்து கொடுக்கக்கூடிய நல்ல சத்து டானிக் மாதிரி தான் இந்த விதைகள்ங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக, ரொம்ப லென்த்தாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப உபயோகமான வீடியோ. அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிபி இருக்கிறவங்க மேலும் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அவங்க பிபியை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொடுத்த வீடியோக்கள் போட்டிருக்கேன். பிபிக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட் இங்கே அட்டாச் பண்ணுறேன், தேவை இருக்கிறவங்க பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.